Hi friends, welcome to Rahana's Kitchen. Summer special part 1 la namba sila powder la ready panni eduthu vechom illaya adha enna la pannalam eppadi la pannalam gnadha da indha video la namba paaka porom. Video la varadha neenga ready panni eduthu vechikittingana juice la sattnu seithu kudikka easy a irukum. Adukku first namba badam pisin eduthukalam. நார்மலாக பாதாம் பீசினு கொஞ்சம் எடுத்து 6 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சோம்னா அது நல்லா ஊறி ஒரு ஜெல்லி ஃபார்மில் நமக்கு கிடைக்கும். ஆனால் இப்போ டைமோடு சேர்த்து பாருங்கள். நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற 1 டேபிள் ஸ்பூன் பாதாம் பீசின் எடுத்துக்கோங்க. டம்ளர் தண்ணி அதில் சேர்த்துக்குங்க. நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்து விடும்போதே பாருங்கள், அது சட்டுன்னு ஊறி வர்றது நல்லா தெரியும். கிண்ணம் ஃபுல்லாக 4 நிமிஷத்தில் ஊறி வந்துருச்சு பாருங்கள். அடுத்து சப்ஜா விதைய பார்ப்போம். 1 டேபிள் ஸ்பூன் சப்ஜா விதை எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. 10 நிமிஷத்தில் நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்கள். ரெண்டத்தையும் ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கிங்க. அடுத்து நம்ம கடல் பாசியை பார்க்க போகிறோம். கடல் பாசி ஸ்ட்ரிப்பு 1/2 மணி நேரமாச்சும் ஊற வைக்கணும். ஆனால் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறதுக்கு அப்படி தேவையில்லை. 2 டேபிள் ஸ்பூன் கடல் பாசி எடுத்துக்குங்க. 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்குங்க. நல்லா கிண்டி விட்டுக்குங்க. 5 நிமிஷம் அதை அப்படியே வச்சுக்கிங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அதை அடுப்பில் எடுத்து வச்சுக்கிங்க. 2-3 நிமிஷத்துலேயே அது சட்டுன்னு மெல்ட் ஆகிடும். 2 டேபிள் ஸ்பூன் ஐசிங் சுகர் சேர்த்துக்குங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு மெல்ட் ஆன உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கு விருப்பமான 2 ஃபுட் கலர் எடுத்துக்குங்க. நான் இன்றைக்கி எல்லோ ஃபுட் கலர் 1 பிளேட்லேயும் ரெட் ஃபுட் கலர் 1 பிளேட்லேயும் எடுத்துக்கிட்டேன். ஆச்சு எடுத்து வச்சுருக்கிற அகரை ரெட் கலர் பிளேட்லேயும் எல்லோ கலர் பிளேட்லேயும் ஸ்ப்ளிட் பண்ணி ஊற்றிக்கிங்க. ஒரு கிண்டி கிண்டிட்டு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. நேரத்துக்கு அப்புறம் குட்டி குட்டியாக அதை கட் பண்ணி எடுத்துக்குங்க. சரி, நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறதுனால ஒரு ஜூஸ் ஐட்டத்துலேயோ இல்லை ஒரு டெசர்ட் ஐட்டத்துலேயோ நம்ம எப்போ வேணால் சட்டுன்னு சேர்த்துக்கலாம். அடுத்து 1 கப் பாதாம் எடுத்துக்குங்க. மிக்சி ஜாரில் போட்டு கொரகொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கிங்க. நாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கிற எல்லா ஐட்டத்தையும் 1 ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா 10 நாளைக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இவையெல்லாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம 1 பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இதையெல்லாம் சேர்த்து வெயிலுக்கு இதமான கூல்ட்ரிங்க்ஸ் அதாவது குளிர்பானம் எப்படி செய்கிறதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா 1 லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.